எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதமிழா. இன்றைக்கி வந்து நம்ம ரியல்மி எக்ஸ் வெர்சஸ் ரெட்மி K20 ஃபுல் இன்டெப் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஷார்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் ஷவுட் அவுட் டு CashKaro ஆப். இந்த வீடியோ வந்து CashKaro ஆப் தான் நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அவங்க லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். CashKaro ஆப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் CashKaro ஆப் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து வச்சிருக்காங்க. கீழே வந்து சைன் அப் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து கீழே இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் போய் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபீஸ் மினிமம் ரீசார்ஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஃப்ளாட் 50 ரூபீஸ் வந்து கிரெடிட்டை வந்து CashKaro அக்கௌண்ட்டில் உடனே கிடச்சிரும். ஸோ அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் வந்து அமேசான்லேயே திருப்பி கூட ரீசார்ஜ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பியும் அமேசான் பே யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா அதே ரீசார்ஜ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபீஸ் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் தரேன், ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபுல் கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுமே ரிவ்யூ கிடையாது, ரெண்டுமே ரீட்டெயில் யூனிட் தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டுமே பேசிக் வேரியன்ஸை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ரியல்மி எக்ஸில் பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB ரேம் 128GB வேரியன்ட். ஸோ அதான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் நமக்கு வந்து ரெட்மி K20 வந்து 6GB ரேம் 64GB தான் பேசிக் வேரியன்ட். ஸோ நாங்கள் வந்து 6GB ரேம் 64GB வாங்கிதான் இதில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வேரியன்ஸும் நாங்கள் வந்து பேசிக் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக பேசிக் வேரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ எப்பயும் போல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டிலேயே ஆரம்பிக்கலாம். ஸோ ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸ் இருக்குது, பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மி K20 பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ், பின்னாடியும் கிளாஸ், அதாவது கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பில் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரெட்மி K20 பில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ப்ளஸ் ரெட்மி K20 பார்க்குறதுக்கும் ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷாமி கம்பெனிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து நான் ரெட்மி K20 பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ரியல்மி எக்ஸோட பில் குவாலிட்டி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் கூட யோசித்தேன் இவங்க வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஸோ பில் குவாலிட்டி வந்து ஒருவேளை நல்லா இருக்காதோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 ப்ரோவில் யூஸ் பண்ண பிளாஸ்டிக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து ஒரு ப்ரீமியமான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பில் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லையோ சூப்பரான பில் குவாலிட்டி இருக்குது. ஆனால் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரெட்மி K20 வந்து ஒரு சூப்பரான லீட் வந்து எடுத்துக்கும். ஷாமிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ ரெண்டு ஃபோனுக்கும் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. நான் எப்பயும் வந்து ஷாமியை திட்டிக்கிட்டே தான் இருப்பேன், கேஸ் வந்து நல்ல கேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை ரெட்மி K20 சீரிஸ் ஒரு நல்ல கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை என்ன பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸில் இருக்க கேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கேஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ரியல்மி எக்ஸில் இருக்க கேஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்க்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 6.53 இன்ச் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நாச்சுவல் நமக்கு வந்து பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி K20 நமக்கு வந்து ஒரு 6.39 இன்ச் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்தவிதமான நேச்சுரலாக நமக்கு வந்து பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டுத்துலேயும் நமக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ரெட்மி K20 இருக்க டிஸ்பிளே வந்து ஒரு 5% வந்து கண்டிப்பாக ரியல்மி எக்ஸோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் ஷாமியோ டிஸ்பிளே வந்து லைட்டாக பெட்டராக இருக்குது. ஆனால் அதனால ரியல்மி எக்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டிஸ்பிளே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த ரெட்மி K20 டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளேல இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே வந்து டார்க் தீம் இருந்தால் எனக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மியோயில் நமக்கு வந்து ரெட்மி K20க்கும் K20 ப்ரோக்கும் இன்பில்ட்டாக நமக்கு வந்து டார்க் தீம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் தீமே இல்லை. இது ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா டார்க் தீம் இருந்தாலும் நமக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணலாம், மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கண்டிப்பாக நமக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளேல இருக்கலாம். ரெண்டு ஃபோனில் எனக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஆனால் இதில் இருக்க ரியல்மி எக்ஸில் இருக்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது, வெறும் அந்த டைம் மட்டும் தான் காட்டும். ஆனால் எனக்கு வந்து ரெட்மி K20 இருக்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து L1 DRM சர்டிஃபிகேஷன். ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் நமக்கு வந்து L1 DRM சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் ப்ரைம் வந்து நீங்கள் 1080p வந்து ப்ளே பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி. ஸோ ரெண்டு ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டியில் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ரெண்டு ஃபோன்ஸும் எனக்கு வந்து சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் வந்து சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டு ஃபோனும் நமக்கு வந்து டெடிக்கேட்டடான ஸ்டோரேஜே இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியல்மி எக்ஸில் வந்து 4GB ரேம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 6GB ரேம் கொடுக்குறாங்க. ஆனால் 64GB தான் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த நிலைமையில் கண்டிப்பாக 64GB வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 128GB வாங்கினா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2000 வந்து பே பண்ணணும். ஸோ எதுக்கு சாமி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ரியல்மி கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு மெமரி கார்டு எக்ஸ்ட்ராவாக போட முடியாதுன்னா நமக்கு வந்து 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் உங்களால் டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட முடியாது. வெறும் ரெண்டே ரெண்டு நானோ சிம் மட்டும்தான் போட முடியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு 64GB போதும்னு நினச்சின்னா நீங்கள் வந்து 64GB வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ரியல்மி வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. நமக்கு பேசிக் வேரியண்ட்டே 128GB ஆஃப் வேரியண்ட் வந்து வச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் ஃபோல்ட் டியூல் ஓர்ஜி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ரெட்மி K20 ஸ்பீக்கர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி ஆட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம் எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே சூப்பர் லவுடாக இருக்குது, ரெண்டுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எனக்கு பொறுத்தவரைக்கும் டால்பி ஆட்மோஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எதுவுமே எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரில அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயும் ஸ்பீக்கர் வந்து நல்லாயிருக்கு, இது தான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்குது, அதாவது வயர்ட் ஹெட்செட்ஸ்க்காரங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ எந்த ஹெட்செட் இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரெட்மியில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு வந்து கொஞ்சம் லவுடாக இருந்தால் வந்து பிடிக்கும். இது வந்து அவ்வளோ லவுடாக இல்லை, ஆனால் ரெட்மியில் வந்து எனக்கு கொஞ்சம் லவுடாகவே இருந்துச்சு. ஸோ ஹெட்ஃபோனை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து ரெட்மி K20 வந்து பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையும் சூப்பரான இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, கண்டிப்பாக ரெண்டு ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அக்யூரசி அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி வந்து ஃபெயிலே, எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபெயிலே ஆகல. 10 தடவை வச்சா 10 தடவை ஓப்பன் ஆகுது. ஆனால் ரெட்மி K20 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 தடவை வச்சா ஒரு 7 தடவை தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நான் வந்து ரியல்மி எக்ஸ் வந்து ஒரு சூப்பராக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஸோ ரியல் லைஃப்பில் எனக்கு வந்து ரியல்மி எக்ஸ் தான் கொஞ்சம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட். ஸோ ரெண்டு ஃபோனில் நமக்கு வந்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து இல்லை, அது போல நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவ்வளோவா கஸ்டமைசேஷன் இல்லை, ஆனால் இதில் வந்து நமக்கு அதிகமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஸ்னாப் ட்ராகன் 710க்கும் ஸ்னாப் ட்ராகன் 730க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நம்பரில் ஆனால் வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 710க்கும் 730க்கும் ஏனி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 ஒரு வித்தியாசம். ஸோ நீங்கள் வந்து என்னடா 7000 அந்த ரியல்மி எக்ஸ்க்கும் நமக்கு வந்து ரெட்மி K20க்கும் ப்ரைஸ் கேப் இருக்குது அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 730 சிப் வந்து ஒரு புது சிப் ப்ளஸ் ஒரு காஸ்ட்லியான சிப், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ரேஞ்ச் சிப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். நேற்று வந்து நான் விவோ ரிவ்யூ பண்ணும்போதே சொன்னேன் 712 பார்த்தீங்கன்னா 710 வந்து தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த சிப் பார்த்தீங்கன்னா 730 வந்து 712 கூட தூக்கி சாப்பிட்றோம். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 730 சிப்ஸோட வந்து ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான சிப்ஸர். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் ரெட்மி K20 வந்து ஒரு கிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாஃப்ட்வேர். ஸோ ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் ஓஎஸ் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 9 வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர் ஓஎஸை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் ஓஎஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து புதுசாக வந்து ரியல்மி ஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரியல்மி ஓஎஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஓஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக, ஆனால் நமக்கு வந்து இப்போதுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியல்மி ஓஎஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி K20. ஸோ ரெட்மி K20 வந்து நம்மளுக்கு MIUI 10 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இதில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்
ஸ்க்ரீன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஷாமி வந்து அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெட்மி K20 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டரியை பற்றி பார்க்கலாம். ஸோ ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3765 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 20W ஊக் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபோனில் ஒரு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க அந்த 27 சோனி சார்ஜர் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. இதுக்கு வந்து 18W இருக்கும் தான் நமக்கு வந்து சார்ஜ் ஆகும். ஸோ நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஏஎஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் என்ன பொறுத்திருக்கும் டே டு டே யூஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டு ஃபோன்ஸும் ஈக்குவலான பேட்டரி லைஃப் தான் கொடுக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோன்ஸும் ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தாக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து லைட் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1.5 டே வந்து ரெண்டு ஃபோன்ஸும் தாக்கு பிடிக்கும். சார்ஜிங்கில் வந்து எந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுனா கண்டிப்பாக வந்து அது ஊக் சார்ஜிங் அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபோன் வந்து மொத்தமாகவே ஒரு 1 hour வந்து சார்ஜ் ஆகி முடிச்சிடும். ஆனால் இந்த 4000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour 45 minutes கிட்ட வந்து எடுக்கும். ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் இந்த சார்ஜர் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து கேமிங். ஸோ கேமிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளையாட முடியும். ஆனால் கண்டிப்பாக வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெட்மி K20 அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன கேம் இதில் கொடுத்தாலும் அதால் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஃபோன்ஸாலையும் உங்களால் வந்து பப்ஜி அப்புறம் எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் விளாட முடியும். ஆனால் ரெட்மி K20 இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கேமராஸ். ஸோ நமக்கு வந்து ரெட்மி K20 வந்து பின்னாடி 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 MP கேமரா, அப்புறம் வந்து 13 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5 MP டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல ஒரு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ உங்களால் 4K 30fps வரைக்கும் எடுக்க முடியும். நமக்கு ரியல்மி எக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அதே 48 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு 5 MP டெப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 30fps வந்து சப்போர்ட் இருக்கு. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரியல் லைஃப்பில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டே லைட்டில் வந்து ரியல்மி எக்ஸோட ஷார்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் செல்ஃபி கண்டிப்பாக எனக்கு வந்து ரியல்மி எக்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் ரெட்மி K20 தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ரெட்மி K20 என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அல்ட்ரா வீடியோ எடுக்க முடியும், உங்களால் வந்து டெலிஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. இதில் வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கேமரா தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 கேமரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் நீங்கள் ஜூம் பண்ணுன்னா நீங்கள் வந்து அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபோனால் அதை வந்து பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ரெட்மி K20 ஒரு பெட்டரான கேமராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஸோ கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு டெடிக்கேட்டடான பிளைண்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டான பிளைண்ட் டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைசிங். ஸோ இந்த ரியல்மி எக்ஸோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து 4GB ரேம் 128GB வந்து நம்மளுக்கு 17,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K20 பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம் 64GB பார்த்தீங்கன்னா வந்து 22,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5,000 rupees வந்து நமக்கு கேப் வந்து வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு 128GB வேணால் நீங்கள் வந்து 24,000 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7,000 rupees வந்து நமக்கு கேப் வருது. ஸோ இப்போ எல்லாரோட கேள்வி வந்து ரியல்மி எக்ஸ் நம்ம வாங்கணுமா இல்லை ரெட்மி K20 வாங்கணுமா? ஸோ நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா 7000 rupees வித்தியாசம் தான் நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எந்த ஃபோன் வாங்கணும் எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பண்ணது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோன் வாங்கணும்? ஸோ உண்மையாக சொல்லணும்னா 17,000 rupeesக்கு ரியல்மி எக்ஸில் வந்து நிறையா விஷயம் வந்து தராங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு தராங்க, ஆம்புலட் டிஸ்பிளே வந்து தராங்க, ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தரும்போது ப்ளஸ் ஒரு ஊக் சார்ஜரிங் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 17,000 rupeesக்கு ரியல்மி எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதனால் வந்து ரெட்மி K20 வந்து ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த கண்டிப்பாக ரெட்மி K20 வந்து ஓவர் ப்ரைஸ்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து சூப்பரான பில் குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. 3 கேமரா வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து வெறும் ஒரு கேமரா தான் இருக்கு, ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்னாப் ட்ராகன் 730 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான சிப். ஸோ அந்த சிப்புக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3000 வந்து அவங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 22,000 வந்து ஒரு ரீசனபிளாக ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 20,000 rupees ப்ரைஸ் பண்ணினா நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நான் ஓவர் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஷாமி பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணது வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பாக ரியல்மி எக்ஸோட இந்த ஃபோன் வந்து கம்பேர் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் பண்ணுறதா அவங்க கம்பேர் பண்ணி தொலைச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஓவர் ப்ரைஸ்ட்
ஓவர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி அதை விடுங்க, இப்போ வந்து நீங்க எந்த போன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17,000 ருபீஸ் உங்களுக்கு பட்ஜெட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து ரியல்மி எக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இல்லை என்னால் காசு போட முடியும், எனக்கு 22,000 போறது பிரச்சனை நினைச்சிங்கன்னா ரெட்மி K20 வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 17,000 ருபீஸ் குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி எக்ஸ் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 22,000 ருபீஸ் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபோன் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்து காசே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபோனா இந்த ஃபோனா அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக ரெட்மி K20 வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பெட்டர் பில்ட் குவாலிட்டி கிடைக்குது, பெட்டர் ப்ராசஸர் கிடைக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கேமரா வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரெட்மி K20 வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பரான ஃபோன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பரான ஃபோன். ஆனால் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெட்மி K20 வந்து ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.